கிறிஸ்துவில் அன்பு சகோதரரே சகோதரிகளே ஆலயம் என்றால் கோபுரம் ஒன்று வேண்டும் என்பது நமது மரபாக இருக்கிறது. முக்கியமாக கத்தோலிக்க ஆலயங்களில் சிறப்பாக கோபுரம் எழுப்புவது அது ஆலயத்திற்கு தேவையான ஒன்றாக நாம் கருதுகிறோம். அந்த கோபுரமானது உயர்த்தப்படுவது போல நம்முடைய உள்ளங்களும் இறைவன்பால் உயர்த்தப்பட வேண்டும், நம் உள்ளங்கள் அவரை நோக்கி செல்ல வேண்டும் என்ற கருத்தை அது கொடுக்கிறது என்பதை அறிகிறோம். ஆகவே பங்கு தந்தையானவர் உங்களுடைய உதவியோடு இந்த ஆலய கோபுரத்தை சிறப்பாக அமைத்து அதை இன்று நாம் அர்ச்சித்து புனிதப்படுத்தி இருக்கிறோம். கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இவ்வாறு அன்னை மரியாளுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஆலயமாக திகழ்கிறது. மரியாளிடம் வானதூதர் கூறுகிறார், பரிசுத்த ஆவி மீது வருவார், அவரின் வல்லமை உம்மேல் நிழலிடும் என்று கூறுகிறார். அவருடைய வாழ்த்து செய்தியிலே இவ்வாறு தூய ஆவியின் வல்லமை உம்மேல் நிழலிடும் என்று கூறுகிறார். ஏன் நிழலிடும் என்ற வார்த்தையை குறிப்பிடுகிறார் என்று நாம் சிந்தித்து பார்க்கிறோம். இவ்வாறு தூய ஆவியால் நிரப்பப்படுவீர் என்று சொல்லியிருக்கலாம். ஏன் தூய ஆவியின் வல்லமையினால் நீர் ஆட்கொள்ளப்படுவீர் என்று சொல்லியிருக்கலாம். அதற்கு மாறாக பரிசுத்த ஆவியின் வல்லமையில் வல்லமை உம்மேல் நிழலிடும் என்று கூறியிருப்பதற்கு காரணம் இருக்கிறது. அதைத்தான் லூக்கா நற்செய்தியாளர் எடுத்து கூறுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். இவ்வாறாக பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து விடுதலையாகி வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு பயணம் செய்தார்கள். 40 ஆண்டுகள் பயணம் செய்தார்கள் என்று விவிலியை நமக்கு கூறுகிறது. அவ்வாறு அங்கங்கே அவர்கள் கூடாரங்கள் அமைத்து தங்கி தங்களது பயணத்தை தொடங்கினார்கள், மீண்டும் தொடங்கினார்கள் என்று வாசிக்கிறோம். மோசே கடவுள் மனிதர், அவர் இவ்வாறு மக்களுக்கு கூடாரம் அமைத்த பொழுது கடவுளுக்கு என்று ஒரு கூடாரம் அமைத்தார். அதை சந்திப்பு கூடாரம் என்று அழைத்தார். சந்திப்பு கூடாரம் என்றால் கடவுளை சந்திக்க விரும்புகிறவர்கள் செல்ல வேண்டிய ஒரு இடம் என்று அவர் குறிப்பிட்டது மிகவும் பொருத்தமாக இருக்கிறது. முதன் முதலாக அவ்வாறு அந்த சந்திப்பு கூடாரத்தை அமைத்து 10 கட்டளைகள் அடங்கிய உடன்படிக்கையின் பேழையை அந்த சந்திப்பு கூடாரத்திற்குள் வைத்த பொழுது ஒரு ஆச்சரியத்துக்குரிய மேகமானது அந்த கூடாரத்தை சூழ்ந்து கொண்டது. ஆகவே கூடாரம் முழுவதும் நிழல் பட்டது, ஒளி தெரியவில்லை, நிழல் பட்டது. அந்த நிழலானது இறைவனுடைய ஒரு பிரசன்னத்தை குறிப்பதாக இருந்தது. மேகமும் அவ்வாறு இறைவனுடைய பிரசன்னத்தை குறிப்பதாக இருந்தது என்பதை பார்க்கிறோம். ஆகவே மோசே அந்த சந்திப்பு கூடாரத்துக்குள் நுழையும் பொழுதெல்லாம் மேகத்தூண் வந்து அந்த வாயிற்படியில் நின்று கொள்ளும். மக்கள் அனைவரும் தங்களின் இல்லத்தின் முற்றத்திலே நின்று கடவுளை வழிபடுவார்கள். இறைவன் மோசேயோடு தவறின ஒருவர் தன் நண்பரோடு பேசுவது போல பேசுவார் என்று கூறப்பட்டுள்ளது. அன்பார்ந்தவர்களே, இவ்வாறு இறைவன் இல்லம் இறைவனுடைய ஒரு சிறப்புக்குரிய பிரசன்னம், நாம் உரையாடுவதற்கான இல்லம், இறைவனை சந்திப்பதற்கான இல்லம். இறைவனை நாம் சந்திக்கிறோம், இங்கே சிறப்புக்குரிய விதத்திலே சந்திக்கிறோம், அவருடைய வார்த்தையை கேட்கிறோம், அவரை உணவாக உட்கொள்கிறோம். இவ்வாறு இறைவனை சந்தித்து அவருடைய பிரசன்னத்தால் ஆட்கொள்ளப்படும் ஒரு அருள் நமது ஆலயத்தில் நமக்கு கிடைக்கிறது என்பது நமது நம்பிக்கையாக இருக்கிறது. ஆகவே மரியாளும் தூய ஆவி வல்லமை நிழலிடும் என்று சொன்னதற்கு காரணம் இவ்வாறு கடவுளுடைய சிறப்புக்குரிய பிரசன்னம் உம்மை ஆட்கொள்ளப் போகிறது,
கடவுளின் தாயாக இறைவனின் திருமகனை ஈன்றெடுப்பதற்கான தூய ஆவியின் வல்லமை அவ்வாறு நிழலிடப் போகிறது, சிறப்பாக அவரை ஆட்கொள்ளப் போகிறது என்பதை அது நினைவுபடுத்துவதாக அமைந்திருக்கிறது. மரியாள் இறைவனின் இல்லமாக ஆலயமாக திகழ்வதற்கு தூய ஆவியினுடைய வல்லமை நிழலிடும் என்று அவர் குறிப்பிட்டது பொருத்தமாகவும் அமைந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, ஆலயமானது கடவுளை சந்திப்பதற்கு, இறைவன் இயேசுவை சந்திப்பதற்கான இடமாக இருக்கிறது. நாம் அவரில் இணைந்திருக்க வேண்டும் என்று நற்செய்தியிலே நீங்கள் வாசிக்க கேட்டீர்கள். இவ்வாறு அவர் திராட்சை கொடியாகவும் நாம் அதன் கிளைகளாகவும் இருக்கிறோம். செடியோடு அந்த கிளைகள் எல்லாம் இணைந்திருந்தால்தான் பலன் கொடுக்க முடியும் என்பது நாம் அறிந்திருக்கின்ற சாதாரண உண்மை. ஆனால் அதன் வழியாக ஆழமான ஒரு கருத்தை இயேசு நமக்கு தெரிவிக்கிறார். இயேசுவிலே நாம் இணைந்திருக்கிறோமா? இயேசுவோடு இணைந்து வாழ்வதற்கு இந்த ஆலயம் நமக்கு வழி நடத்துகிறதா? இயேசுவோடு இணைந்திருந்தால் நாம் கனி கொடுப்பவர்களாக இருப்போம். கனி கொடுப்பது என்றால் என்ற எதிலே அது அடங்கி இருக்கிறது? நமது அன்பு செயல்களில், நற்செயல்களில் அடங்கி இருக்கிறது. அதுதான் கனி கொடுக்கும் வாழ்வு. ஆகவே அன்பை பற்றியும் அவர் குறிப்பிடுகிறார். நாம் அன்பின் மக்களாக மக்களுக்கு யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்காது, நன்மையை நினைத்து பிறருக்கு நன்மை செய்யும், உதவி செய்யும் மக்களாக வாழ்வதற்கு இயேசு நம்மை வழிநடத்துவார் என்பது மறுக்க முடியா உண்மை. ஆகவே இயேசுவிலே நிலைத்து வாழ வரம் கேட்போம். மரியாள் அதற்கு ஒரு வழியாகவும் நமக்கு இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். மரியாள் மீது உண்மையான அன்பும் பக்தியும் கொண்டிருக்கின்றவர்கள் நிச்சயமாக இயேசுவை மறந்துவிட மாட்டார்கள், இயேசுவை முழுமையாக புறக்கணித்து விடவும் மாட்டார்கள். மாறாக மரியாள் தன் மகனிடம்தான் அழைத்து செல்வார். அவரை பற்றி கொண்டு வாழ, அவரை மையப்படுத்தி வாழத்தான் அவர் வழிநடத்துவார். ஆகவே அந்த ஆண்டவர் இயேசுவை, கொடியாய இயேசுவை, செடியாய இயேசுவை நாம் முழுமையாக பற்றி கொண்டு கனிதரும் கிளைகளாக வாழ இந்த திருப்பலியும் ஆலய வழிபாடுகளும் நமக்கு உதவியாயிருக்கின்றன. அன்னை மரியாளும் நம்முடைய பாதுகாவலையும் அதற்கான வரத்தை பெற்றுத்தருபவராக இருக்கிறார் என்று அறிந்தவர்களாக கடவுள் செய்து வருகின்ற நம் பணிகளுக்கு, நம்முடைய பங்கிற்கு அவர் ஆற்றுகின்ற அரும் செயல்களுக்காக நாம் உளமார்ந்து நன்றி கூறி நன்றியின் பலியாக இப்பலியை ஒப்புக் கொடுப்போம். எழுந்து நிற்போம். நமது மண்டாட்டுக்களை நம் ஆண்டவர்பால் அன்னையின் வழியாக சமர்ப்பிப்போம். நம் தேவைகளை ஏற்று நிறைவேற்ற இறைவன் இங்கே இருக்கிறார், பிரசன்னமாயிருக்கிறார். ஆகவே அவரை நோக்கி நம்பிக்கையோடு ஜெபிப்போம்.